தனது கல்லூரி நாள் தோழர்களுடன் கலகலப்பான தருணத்தில் மருத்துவர் ராமதாஸ். பியூசி படிக்கிறப்பவே நாங்கள் ரூம்மேட்ஸ். பியூசி படிக்கிறப்போ நாங்கள் ஹாஸ்டல் மேட்டாக இருந்தோம். அவர் லைலாவில் படித்தார், நான் பச்சை பாசி. ஸோ நாங்கள் வந்து தங்கிறது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல். ஸோ அங்கே வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ரூம்மேட்ஸு. அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து திரும்ப எம்எம்சி இங்கே வந்து சேர்ந்துட்டோம். எம்எம்சியில் வந்த பிறகு 1960 நாங்கள் ரூம்மேட்டு. 1960 மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மாணவர்களின் ஒன்றுகூடல் நிகழ்வில் ராமதாஸ் கலந்து கொண்டு தன் கல்லூரி நாட்களின் நினைவுகளை புதுப்பித்து கொண்டார். படிப்பு விஷயத்தில் அவர் எப்போவுமே நல்லா ரொம்ப தாவுண்டு படிப்பு உண்டுன்னு தான் இருப்பார். நிறைய நாள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டைமில் வந்து அவருக்கு மெயின் ஹேபிட் வந்து நிறைய பேப்பர்ஸ் படிப்பார். சம்டைம்ஸ் இந்த லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அண்ணாதுரை, கருணாநிதி, இவங்க மீட்டிங்ஸ்லாம் சில காலேஜஸில் போடுவோம். அந்த காலேஜஸுக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவார். ஸோ அப்போவே அவருக்கு ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி அந்த மாதிரி இருந்தது. இன்ஸ்பிரேஷன் பிகம் அட்டே பார்ட்டியே ஆகணுன்றது இல்லை, அவர் வந்து உலக விஷயம் நிறைய தெரிஞ்சுக்குவார். ஆண்டுகள் பல கடந்தாலும் மாணவ பருவம் என்றும் நினைவு கூர்ந்து மனமகிழ்ச்சி அடைய உதவும் ஒரு நிகழ்வு என்பதை இந்த ஒன்றுகூடல் உறுதி செய்துள்ளது. என்னை பொறுத்தளவில் மறக்க முடியாது. அவர் ஃபைனல் இயரில் இருக்கிறப்பவே அவருக்கு மேரேஜ் நடந்தது. அந்த மேரேஜை நான் தான் நடத்தி வச்சோம். நாங்கள்லாம் எங்கள் ஆல் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் முன்னின்று பாண்டிச்சேரியில் அவர் மேரேஜ் நடந்தது. அது ஒரு மறக்க முடியாத ஒரு 1965. வயதும் தகுதியும் மாறினாலும் ராமதாஸ் உட்பட கல்லூரி மண்ணில் காலடி வைத்ததும் மீண்டும் ஒருமுறை மாணவர்களாக மாறினர். கிளாஸ்லாம் நாங்கள் எல்லாரும் வெறும் ஒபீடியண்ட்டாக இருப்போம். ஸ்ட்ரைக் பண்ணுறது, கலட்டா பண்ணுறது, ஏரோ அடிக்கிறது, இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். தீவிர அரசியல் கட்சி பணிகள் என்று விறுவிறுப்பாக செயல்பட்டு வந்தாலும் தனது கல்லூரி நண்பர்களுடனான ஒன்றுகூடல் நிகழ்வில் என்றும் மறவாமல் கலந்து கொண்டு அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் ராமதாஸ். கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் கர்ணன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.